جل شانه تعالى تقوى செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரே வசனத்தில் மூன்று முறை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் உறவுகளுடைய விஷயத்திலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதனால் உறவுகளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறும் பொழுது அதற்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்ற விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்தவுடன் சஹாபிகள் எல்லாம் ஆரவாரமாக அவர்களை வரவேற்று நின்ற பொழுது முதன் முதலமாக பெருமானார் மதீனாவாசிகளுடனும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த சஹாபிகளுடனும் மதீனாவில் முதல் மொழிந்த வார்த்தை أفشوا السلام وأطعموا الطعام وتصلوا الرحم صلوا بالليل والناس بالنيام ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள் சலாத்தை பரப்புங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை தொழுது கொள்ளுங்கள் என்ற நபி மொழிதான் அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இபாதத்துகளை பற்றி சொல்லும் பொழுது தொழுங்கள் என்று சொல்கின்றான் ஜகாத் கொடுங்கள் என்று சொல்கின்றான் ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்கின்றான் எதை பற்றி அல்லாஹ் விலாவரியாக பேசுகின்றான் என்றால் மனிதனுக்கு மனிதன் உள்ள உறவுகள் குறித்த விஷயங்களை குறித்துத்தான் அல்லாஹ் தெளிவாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக பேசுகின்றான் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கடன் விஷயம் அமல்களை குறித்து எத்தனை ரக்காத்து துஹர் எத்தனை ரக்காத்து இஷா எத்தனை ரக்காத்துலாம் குர்ஆன்ல கிடையாது தொழுகை தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றுதான் இருக்கின்றது ஜகாத் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று இல்லை அப்ப எதை பற்றி அல்லாஹ் விவரமாக கூறுகின்றான் என்றால் உறவுகள் குறித்து மனிதனுக்கும் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான் தெளிவாக பேசுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய லஅனத் அல்லாஹ்வினுடைய லஅனத் யாருக்கு இருக்கின்றது என்பதை ஷைத்தானுக்கு இருக்கிறது லஅனத் குர்ஆன்ல வருது காஃபிர்களுக்கு இருக்கிறது லஅனத் முனாஃபிகீன்களுக்கு இருக்கிறது லஅனத் இந்த மூன்று பேர் குறித்து தான் லஅனத் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று வருகிறது ஆனா ஒரே ஒரு வசனத்துல பொதுவாக வருகிறது யார் உறவுகளை துண்டிக்கின்றார்களோ லஅனஹுமுல்லாஹ் அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதா இது எவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு வசனம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைப்புகளை படைக்கும் பொழுது உறவு என்பதும் ஒரு படைக்கப்பட்டதுதான் அந்த உறவை படைத்தவுடன் அந்த உறவு அல்லாஹ்விடம் முறையிட்டது என்னை உதாசீனப்படுத்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று கேட்டது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறினான் உன்னை அரவணைத்தவர்களை நானும் அரவணைப்பேன் உன்னை யார் உதாசீனப்படுத்துகின்றார்களோ அவர்களை நானும் உதாசீனப்படுத்துவேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள் ஹஜ்ஜத்துல் விதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக வாழ்க்கையை விட்டு விடைபெறக்கூடிய ஹஜ் என்பதனால் அதற்கு ஹஜ்ஜத்துல் விதா என்ற பெயர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரை மிக பிரசித்தமானது அரஃபாவுடைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய போகிறார்கள் அரஃபாவுடைய நாளிலே ஒரு ஹாஜி துஆ செய்தாலே ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவும்
அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் அதுல சந்தேகம் இருக்கிறதா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 124,000 சஹாபிகளுக்கு மத்தியிலே அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வின் ரஹமத்தை வேண்ட போகிறேன். இதிலே உறவை முறித்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் எழுந்து சென்று விடட்டும். 124,000 சஹாபிகளில் யாரும் எழுந்திருக்கல. ஒரே ஒரு சஹாபி தன்னுடைய சிறிய தாயாரிடம் உள்ள பிணக்கை அப்பொழுதே சென்று அவரிடம் சமாதானம் செய்து வந்து அமர்ந்துட்டான். அப்போ ஒரு சமுதாயத்தை எப்படி விட்டு சென்றிருக்கின்றார்கள்? 124,000 சஹாபிகள்ல யாரும் எழுந்திருக்கல. அந்த சஹாபியும் சரி செய்து வந்துட்டாங்க. அப்ப யாரும் உறவுகள் குறித்து முறிக்கவும் இல்லை, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமுதாயத்தை தான் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்பது ஒன்று. நபி துவா கேட்டு அரஃபாவுடைய நாள்ல கேட்கும் பொழுதும் கூட உறவை முறித்தவதின் காரணமாக கூட அது தடைபடலாம். நாம எவ்வளவு இபாதத் செய்வோம், ஆனால் உறவை முறித்ததின் காரணமாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளாமல் ஆகிவிடும் என்பதை ஒரு படிப்பினையாக்கின்றார்கள். ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது, லைலத்துல் கத்ருடைய இரவு, பராத்துடைய இரவு, இப்படி முக்கியமான இரவுகளில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர என்று. யார் நிரந்தர குடிகாரர், பெரும்பாவம் செய்யக்கூடியவர், உறவை முறித்தவர், குறி சொல்ல குறி பார்க்கக்கூடியவர், இவங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற வரிசையில் உறவை முறித்தவருடைய துவாக்களும் அங்கு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்காட்டப்படுகின்றன. மனிதர்களுடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் அன்றும் நோன்பு வைத்தார்கள், வியாழன் அன்றும் நோன்பு வைத்தார்கள். அப்படி எடுத்து காட்டுவதற்கு மலக்குகள் கொண்டு போகும் பொழுது உறவை முறித்தவனுடைய அமல்களை என்கிட்ட கொண்டு வராதன்னு அல்லாஹ் சொல்லிடும். அந்த அமலைய இப்பமே எனக்கு கொண்டு காட்ட வேண்டாம், மற்றவருடைய அமல்களை காட்டுன்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹு தாலா ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு படைப்பாக உறவை முறித்தது குறித்து இருப்பதை பார்க்கின்றோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக லைலத்துல் கத்ருடைய இரவுலே வஹியை வாங்கி அன்னை ஹதீஜாவிடம் தான் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துன் அவருடைய முழு உருவத்தை பார்க்கிறாங்க. இரண்டு தடவை தான் முழு உருவத்தோடு பார்த்தாங்க. வஹி இறங்கின முதல் அன்றும் மேராஜுடைய இரவிலே சித்ரத்துல் முன்தஹாவிலேயும் பார்த்தாங்க. மற்ற நேரத்தில் மனித உருவில் தான் வந்திருக்கின்றார். அப்படி மிக பிரம்மாண்டமான அந்த உருவத்தை பார்த்ததும் வஹியை தாங்கிக் கொண்ட, வஹி வந்து ஒரு சாதாரண ஓத சொல்றது இல்லை, இதை ஓதுங்கன்னு சொல்லி ஓதத்துல உள்ளத்துல போடுறது. அல்லாஹ்வினுடைய வார்த்தையை, அல்லாஹ்வினுடைய வார்த்தை ஒலியை விட்டும் எழுத்துக்களை விட்டும் அப்பாற்பட்டது. அது எப்படி ஓத முடியும்? அதனாலதான் ஓத முடியாதுன்னாங்க. மா நபி காரியன்னு சொன்னாங்க. அவ உள்ளத்தில் போட்டு அல்லாஹு தாலா நபியினுடைய நாவினால் அதை வெளிப்படுத்துகின்றான். அதனால்தான் பனிக்காலத்திலும் ரசூலுல்லாஹ்க்கு வேர்க்கும், வெயில் காலத்தில் நடுங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது வெயில் காலம், என்னை போர்த்துங்கள் என்று ஹதீஜாவிடம், அன்னை ஹதீஜாவிடம் சொன்னாங்க. அந்த வஹியினுடைய தாக்கம் அப்படி. அப்போ ஹதீஜா நாயி ஆறுதல் சொன்ன வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன? கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, இன்ன கல்ல தஸீலுர் ரஹ்மன், நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கேவலப்படுத்த மாட்டான், ஏனென்றால் நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள். அவங்க ஒரு ஐந்து விஷயம் சொல்றாங்க, அதில் முதன்மைப்படுத்தியது உறவை சேர்த்து வாழ்வது தான். ஃபத்ஹு மக்கா இதே ரமலானில் தான் நடந்தது. மக்கா வெற்றி பெற்றது. அப்பொழுது யூதருடைய கூட்டம், ஒரு கூட்டம் ஒரு இடத்துல இருக்குது. அவர்கள் வந்து முஸ்லிமுக்கு பகைமையானவர்களாக இருந்தார்கள். அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களுடைய, அவங்க நல்ல செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாங்க, அதாவது செல்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க. எனவே அவர்களையோடு நம்ம சண்டை போட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நம்ம அபகரித்து
வச்சுக்கலான் சஹாபிகள் கேட்ட பொழுது, இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது ஒரு சின்ன கூட்டம் ஒரு இடத்துல இருந்துச்சு மக்காவில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்தில் அறிவித்தார்கள், அந்த கூட்டத்தோடு யுத்தம் செய்ய வேண்டாம், அவர்கள் உறவுகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப மாற்று மதம் முஸ்லிமுக்கு எதிரான ஒரு மதமாக இருந்தும் கூட உறவை பேணுதலின் காரணமாக அவரோடு யுத்தம் செய்ய வேண்டாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக அறிவித்தான். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ரிசக்கில் அபிவிருத்தி பரக்கத்து வேண்டுமா, உங்களுடைய ஆயுளில் நீளம் வேண்டுமா, நீங்கள் உறவை அங்க வச்சிருக்கோம், ரிசுக்கு பரக்கத்திற்கும் ஆயுளின் அபிவிருத்திற்குமான காரியங்களை காரணங்களை உறவை சேர்த்து வாழ்வதில் அல்லாஹு ஜல்லஷானோ தல வைத்திருக்கிறார். தெளிவான சஹீஹான கிரந்தங்களில் உண்டான எல்லா பதிவுகளிலும் இருக்கு. ஆயுள் நீள வேண்டுமா, ரிசுக்கில் அபிவிருத்தி வேண்டுமா, நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழுங்கள். ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லல்லா, நான் அவங்களோட நான் நெருங்கி எல்லா வகையிலையும் அவருடைய ஹக்களை நிறைவேற்றேன், ஆனா அவங்க என்னை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்ன பெருமானா சல்லாஹ் சொல்லம், அப்படியே செய்யுங்க, உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யுங்க, நீங்கள் அவருடைய முகத்திலே சாம்பலை பூசிட்டீங்க. அதாவது மறுமையில அவங்க தான் குற்றம் முடிப்பாங்க. அதாவது உறவு என்பது, மேலும் பெருமானா சல்லாஹ் சொல்லம் சொன்னாங்க, உறவு பேணுவது என்பது வியாபாரம் அல்ல, அவர் அப்படி செஞ்சாரு அதனால நான் இப்படி செஞ்சேன். உங்களுக்கு சரியத்தை தான் நீங்க பின்பற்றணும், அவரை பின்பற்ற சொல்லல. உறவு யாரை குறித்து உறவு சொல்லுதோ அவரை பார்த்து நீ பின்பற்றுன்னு சொல்லல, சரியத்தை தான் நாம பின்பற்றணும், உறவை பேண வேண்டும் என்பது ஷரியத். சில 18வது ஜூஸ்ல வரும்பொழுது அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய அவதூறு இஃப்குடைய விஷயம் வரும். இருந்தாலும் அதனுடைய ஒரு சின்ன இந்த உறவுகள் குறித்த ஒரு இது, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டது. அந்த பரப்பப்பட்டதுல முனாஃபிக்கங்கள் தான் பெரும்பாலும் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உதவித்தொகையால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுக்காரர் மிஸ்தஹர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த அவதூறில் அவதூற பரப்புனதுல கூட்டத்தில் அவங்களும் ஒரு ஆளா இருந்தாங்க. அதாவது விசேந்திரே முனாஃபிக் வந்து முஸ்லிமா தான் நடிக்கக்கூடியவன். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற உறவுக்காரராக இருந்தும் நம்முடைய மகள் விஷயத்துல இவர் இந்த மாதிரி செய்துட்டாருன்னு வருத்தப்பட்டு, நான் என்ன செய்ய மாட்டேன், அவருக்கு இனி பொருளாதார உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹு ஜல்லஷா நவத்தாலா ஆயத்தை இறக்கி விட்டான், வலா யத்தடி உலில் ஃபதலி மின்கும் வஸ்ஸஅதி உலில் குர்பா, அதாவது சுற்றத்தார்கள் உறவினர்களை கொடுக்காம இருக்கிறது கூடாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். இப்ப மனமா மார்க்கமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உதவி தொகையை ஒரு ஆள் மூலமா தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க, வசனம் இறங்கியவுடன் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் தானே போய் நேரடியா போய் கொடுத்துட்டு இருந்தான், கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய மன விருப்பத்தை தூர வச்சுட்டு, மனோ இச்சையை தூர விட்டுட்டு, சொந்த விருப்பு வெறுப்புகளை தூர வைத்து விட்டு அல்லாஹின் வசனத்தை பின்பற்றினார்கள். அதனால்தான் அவங்களுடைய ஈமான் மற்றவர்கள் அனை ஹைருல் பஷரில் பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் அடுத்தாப்பில் சிறந்த மனிதர் என்று சொல்வதற்கு காரணம் என்ன, நப்சு விரும்புறதா அல்லாஹ் ரசூல் விரும்புறதா என்றால் அல்லாஹ் ரசூல் விரும்புறதுதான் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளுடைய மேன்மை குறித்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய தகப்பனார் வழியினுடைய உறவையும் பேணுவார்கள், தன்னுடைய மனைவிமார்களுடைய உறவுகளையும் பேணக்கூடியவர்கள். ஹதீஜானாயி வஃத்தாயி 10 வருஷத்துக்கு அப்புறம் அன்னை ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் இருக்காங்க, கதவு தட்டப்படுறது ஓசை கேட்டு சலாம் சொல்றாங்க ஒரு பெண்மணி,
உடனே பெருமானா சல்லா ஏசலம் ஆயிஷாவை கூப்பிட்டு, ஆயிஷா ஏதோ ஹதீஜாவினுடைய காலா வந்திருக்கிறாங்க. அந்த சத்தத்தை வைத்து ஹதீஜாவினுடைய சொந்தக்காரங்களுடைய 10 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க. அந்த அளவிற்கு அந்த உறவை பேணக்கூடியவராங்க. அது ஆயிஷா சித்திகா ஆச்சரியத்தோடு அறிவிப்பாங்க. எனக்கு மிகவும் ஒரு ரோஷத்தை உண்டாக்கக்கூடிய பெண்ணாக ஹதீஜா இருந்தாங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்லுவாங்க. இப்படி பழைய ஏதாவது வீட்டில் ஒரு இனிப்பு பதார்த்தம் ஏதாவது செஞ்சால், ஒரு தக்கடி போட்டால் அல்லது ஒரு ஆடு அறுத்தால், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய உறவுக்காரங்களுக்கு புற கொடுத்து அனுப்புவோம். அந்த மனைவியின் உறவையும் பேண வேண்டும், தகப்பனாருடைய உறவையும் பேண வேண்டும். எப்படி இருக்கு, மனைவிக்கு கணவனுடைய உறவுகளை கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய காலகட்டம், கணவனுக்கு மனைவியினுடைய உறவுகளை கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய காலகட்டம், ரெண்டுக்குமே நம்மளுக்கு முன்மாதிரி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டையும் நாம் என்ன செய்யணும், இரத்த பந்தத்தினுடைய உறவுகளையும் பேண வேண்டும், திருமணத்தின் மூலமாக வந்த உறவுகளையும் பேண வேண்டும். ரெண்டையும் சமமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்றால் பிறிதொரு சமயத்தில் நாம் அதை பகிர்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தோடு நம் அனைவரையும் சேர்த்தல் உரிவானாக. வாஹிர் தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா